ഇവിടെ എന്താണ് നടക്കുന്നത്, വരുന്നവൻ ആരാണ് എന്നൊക്കെ മനസ്സിലാക്കിയാൽ ഈ ലോകത്തുള്ള ആരും പിന്നെ ഇങ്ങോട്ട് വരില്ല. வெல்கம் பேக் டு ஜேஜிடி கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ஹவுஸ் மோட் தாங்க நம்ம வந்து வேணால் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த மாடர்ன் ஹவுஸ் மோட் வந்து வேணால் நம்ம இருக்க வீட்டுக்கு இல்லை, இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேணால் ஒரு வேறு ஒரு வீட்டுக்கான ஒரு மாடர்ன் ஹவுஸ் மோடுங்க. இது அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. அந்த வீட்டாண்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அங்கே தான் போயிட்டு இருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீட்டாண்டு போயிட்டு எப்படி இருக்குன்றத வந்து நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடோட சைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு கேபி தாங்க, 101 KB தான் இருக்குது. இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அப்புறம் நான் அந்த வீடு எங்கே இருக்குது நான் காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க வீடு. இப்போ நம்ம மாடு அந்த மாடர்ன் ஹவுஸ் மாடு எங்கே இருக்குன்னு நம்ம கொடுத்த மாடு போட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும் அந்த வீடு. அந்த வீட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதாங்க கொஞ்சம் மாடர்னாக வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். ஜஸ்ட்டு அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டாண்ட போய் காட்டுறேன் பாருங்கள். இவன் பாரு யாருங்க அந்த காருக்கார எப்படி வராமல் பாருங்கள். இருங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய் காட்டுறேன். இந்த கரெக்டாக இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல தான் இருக்குது. கரெக்டாக அங்கேருந்து நேராக இப்படிக்காக வந்தீங்கன்னாவே இந்த இடத்துல வந்துடலாம். அது மேலே போகிறோம் பாருங்கள், மேலே பாருங்கள், அந்த இடத்துல கார்டன்லாம் இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள், பூலாம் இருக்குது. அப்புறம் என்னாண்ட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணலாம் நல்லா ஜாலியாக. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு போய் விட்டுருவோம். ஆட்டோமேட்டிக் கராஜ் தான், அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம ஜிடிஎஸ் சென்டர்ஸில் எல்லாமே ஆட்டோமேட்டிக் கராஜ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸை பார்ப்போம். இந்த பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஏதாவது பண்ணலாங்க, ஜாலியாக எதனா விளையாடலாம். அதுக்காக தான் இந்த இடத்துல நல்லா சில் பண்ணலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன இந்த பக்கம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்தோன்னா ஃப்ளவர் வச்சு வந்தோம்னா கார்டனிங் பண்ணியிருக்காங்க. வாவ் கைஸ், இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலில் தெரியுது பாருங்கள். வாவ், வேறு லெவலில் அங்கே இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்கிறதெல்லாம் இங்கேருந்து அந்த ஜன்னலில் கிளியராக தெரியுது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் போய் பார்ப்போம். நம்ம வீட்டோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதுக்கு வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாண்ட பக்கம் ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வாட்டர் கிடையாது, அது வேறு ஒரு இது இது. சரி, அதை விடுங்க, நானே பா ஸ்விம்மிங் பூல் மாரி அழகாக தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேர் பெஞ்செலாம் போட்டிருக்காங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு இங்கே இருக்க வியூலாம் பார்க்கலாம். நம்ம அது தெரியுது பாருங்கள், நம்ம வீடு நம்மளோட பழைய வீடு அது தெரியுது. இப்போ நம்ம வந்த வழியும் இந்த இடத்துல தெரியுது பாருங்கள். அப்படியே வேறு லெவலில் இருக்குது இந்த இடமே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி நிறைய வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஎஸ் சான் அட்ரஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி மாடர்னாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எலமெண்ட்ஸில் ஆட் பண்ணி வந்தோன்னா மாடர்னாக மாற்றிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்தோன்னா அவுட்டர் லுக் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி இருக்குங்க. உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பயும் போல தான் இருக்கும். இந்த வீட்டை தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை இந்த வீட்டில். சரி வாங்க, இது எப்படி நம்ம ஜிடிஎஸ் அட்ரஸில் வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் ஒரு லிங்க் இருக்கும், அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு கேபி தான் இருக்கும். அந்த மாடு வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு விசிட் ஹெச்ஓரோட ஆப் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா எப்பயும் போல தான் டவுன்லோடில் போங்க. டவுன்லோடில் போனால் நான் கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்க இல்லையா ஒரு மாட் ஃபைல், அந்த ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா டேனு ரெண்டாவதாக இருக்கிறது வந்து கிளிக் கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் தெரியுனா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் தெரியும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்ம போடுற வீடியோ தினிக்கும் பார்க்குறவங்களுக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தாங்க தெரியும். அதனால தான் சொல்கிறேன், அதனால் வீடியோ நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதாங்க, இப்போ வந்து வேணால் பாஸ்வேர்ட் போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். மேலே எக்ஸ்டார்ட் பண்ண ஃபைல் உள்ளே போங்க. எக்ஸ்டார்ட் பண்ண ஃபைல் உள்ளே போனீங்கன்னா காம்டாட் ராக்ஸ்டார் ஜிடிஎஸ் என்ன இருக்குது இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி வந்து வேணால் காப்பி கொடுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு காப்பி கொடுங்க. இப்போ வந்து வேணால் மேலே அந்த இடத்துல கிளிக் பண்ணி வந்தோம்னா டிவைஸ் மெமரி ஆண்ட்ராய்ட் டேட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் பேடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா,
அதனால் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி கேட்கும், அப்ளை டு ரீப்ளேஸ் கொடுத்தா நான் டிக் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க விசிட் டச்சோரோட வேலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா GTIMG டூலுன்ற இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஐஎம்ஜின்னு இருக்கும், அது கொடுங்க. அது கொடுத்து நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணேன். ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் ஆண்ட்ராய்ட் டேட்டா, அது உள்ளே வந்தீங்கன்னா காம்டாட் ராக்ஸ்டார் ஜிடிஎஸ் ஆன் இருக்கும் பாருங்கள். நல்லா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன்னா காம்டாட் ராக்ஸ்டார் ஜிடிஎஸ் ஆன் உள்ளே வந்தீங்கன்னா ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா TXDB இருக்குது பாருங்கள். அது அப்புறம் GTA3 IMG, அது கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துருங்க. செலக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ 3 டாட் கிளிக் பண்ணேன். 3 டாட் கிளிக் பண்ணி ஆட் ஃபைல் ரீப்ளேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேக் வந்துருங்க. நல்லா பேக் வந்துட்டு வந்துங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன்னா அதுக்காக நம்ம டவுன்லோடில் இருக்கும் பாருங்கள், அந்த ஃபைலை டவுன்லோடில் போங்க. டவுன்லோடில் போனால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் உள்ளே போனால் DFF GTIMG இருக்குது பாருங்கள், அது உள்ளே போங்க. அது உள்ளே போனீங்கன்னா அந்த இடத்துல ஆளுன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆளை கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துருங்க. செலக்ட் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ப்ராசஸிங் வந்து போனால் 2 வாட்டி ஆகும். 2 வாட்டி ப்ராசஸிங் ஆகி முடிஞ்ச உடனே வந்தோம்னா திரும்பவும் 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணி ரீபில்டுன்னு இருக்குது பாருங்கள், ரீபில்டு கொடுங்க. ரீபில்டு முடியறதுக்கு வந்து போனால் கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தாக போய்டுன்றதுக்காக ஸ்பீட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து வேணால் உங்கள் கேம் ஓப்பன் பண்ணுங்கள். கேம் ஓப்பன் பண்ணி நான் காமிச்ச அந்த வீட்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னாக இருக்கும். வீட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மேலே இருக்கேன் நான். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு, நம்மளோட பழைய வீடு தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸில் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு எனக்கு வந்து வேணால் லைட்டாக இல்லை கொஞ்சம் அதிகமாகவே வந்து வேணால் பிடிச்சிருக்கு. வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது அங்கங்கே எதனா கரகரன்னு இருந்ததுனா என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வந்தோன்னா கோல்டு அதிகமாகிடுச்சு. சரிங்க, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அதோடய முடிச்சுக்கிறேன். மறாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா, பை பை.